முதல்ல ஒரு கதை சொல்லிடுற, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசலாம். திடீரென்று ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு தொலைபேசி அழைத்தது. தூக்கத்தை சுமந்தபடி யார் என்று கேட்டேன். கவிஞன் பொன்னுச்சாமி. எத்தனை காலம் கழித்து அவனுடைய குரல். தனக்கு அவசரமாக 200 ரூபாய் வேண்டும் என்றும் உடனே கிளம்பி வரலாமா என்றும் கேட்டான். வர சொன்னேன். 6 மணிக்கு வந்தான். காப்பி குடித்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு புறப்பட்ட போது ஒரு கவிதையை என்னிடம் மீட்டினான். இது நேற்றிரவு எழுதிய கவிதை, இதை அடைமானமாக வச்சுக்க, பணத்தை கொடுத்துட்டு கவிதையை வாங்கிக்கிறேன் என்று சொன்னான். நான் பதவி போய் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்ததை காதில் வாங்காமல் படியிறங்கி வேகமாக போய்விட்டான். ஒரு பக்கம் அவன் என்னை அவமானப்படுத்தி விட்ட உணர்வும், இன்னொரு பக்கம் அவனது வீரப்பான முகத்தில் கனிந்த ஒளிந்த பெருமிதமும் எனக்குள் ஏற்படுத்திய மரியாதையுமாக மனம் குழம்பியபடி நின்றேன். 2 மாதம் கழித்து ஒரு நாள் அலுவலகத்துக்கு வந்தான். 2 கவிதைகளை என்னிடம் நீட்டினான். இதை நீ அந்த பணத்துக்கு வட்டியாக வச்சுக்க, சீக்கிரமே திருப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து விட்டான். மீண்டும் அதே மன உணர்வுடன் நின்றேன். பிறகு ஒரு நாள் மாலை வேளையில் அலுவலகத்துக்கு வந்தான். வழக்கத்தை விட சற்று நிதானமான முகபாவம் தெரிந்தது. சரி, டீ சாப்பிடலாமா என்று அழைத்து போனேன். நான் மனநோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் தமிழ் என்று ஆரம்பித்து ஒரு வேதனைமிக்க குரலில் பேச துவங்கினான். 2 மாதம் நல்லா இருக்கு, மறுபடியும் பிரச்சனை ஆகுது. அலோபதி, ஹோமியோபதி, கேரளா ஆயுர்வேதம் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். மனைவி நான் நல்லா இருக்கும்போது என் மட்டும் என் கூட இருக்கா. பிரச்சனை ஆரம்பமாயிட்டா பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அவள் அம்மா விட்டு போயிடுறா. இப்போ நிரந்தரமாக போகிறேன்னு போயிட்டா. பிள்ளைகளை மனசு ரொம்ப தேடுது. பார்க்கலான்னு போனால் பிரச்சனை ஆயிடுது. என் மேலே தான் தப்பு, நான் தான் ஆத்திரமாக ஏதாவது பேசிடுறேன். சண்டை வந்து கதவை இழுத்து சாத்திடுறாங்க என்று கண்கலங்கி நின்றான். அவன் குரலில் இருந்த தனிமை உணர்வு வெகுவாக என்னை தாக்கியது. ஆதரவாக அவனை அணைத்து கொண்டேன். அப்போதும் ஒரு கவிதையை பையில் இருந்து எடுத்தான். ஆனால் என்னிடம் தரவில்லை. வாசித்து காட்டினான். உன் பணத்தை மறந்துடு, என் கவிதைகளை திருப்பி தந்துடு என்று கேட்டான். கவிதைக்கு முன்னால் பணம் வேறு தூசிதானே என்றான். மறுபேச்சின்றி மறுநாள் அவனது கவிதைகளை அவனிடமே திருப்பி கொடுத்து விட்டேன். அப்புறம் அவனை பார்க்கவில்லை. அப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. இது சா தமிழ்ச்செல்வன் உயிர்மை மாத இதழில் செப்டம்பர் 2006 செப்டம்பர் மாதம் எழுதின ஒரு கட்டுரை. இது அப்புறம் தொகுப்பாக வந்துச்சு, பேசாத பேச்செல்லாம் அப்படிங்கிற தலைப்பில். 2024 18 வருஷம் ஆயிடுச்சு. கவிஞன் பொன்னுச்சாமி தான் மாறியிருக்கான தவிர எழுத்தாளனா கவிஞனா மாறவே இல்லை. அந்த இடத்துல யாரோ இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் மறுபடியும் முதல்ல இருந்து வரேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இன்னும் நான் எந்த விதத்துலேயும் எழுத்துலேயும் ரிட்டைர்மெண்ட் ஆகலை. இது ஒரு மினி இடைவேளை தான் எடுத்துக்கிறேன். கிடச்சி கேப்பில் மழையை போட்டாங்க ஆந்திர. அவங்க தோழர் தோழி யாரும் நிறைய பேசி இப்போ லாந்தன் கூப்பிட்டா வசதி தெரியுது. மிகப்பெரிய அனுபவம் இல்லாத என அவ்வளோ நெகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கு. பொதுவாகவே எழுத்தாளர்களுடைய எழுத்து குறித்து நான் பேசுகிறதே கிடையாது. எப்போ பேசுகிறோம்னா அவன் இறந்த பிறகு தான் பேசுகிறோம். அது குறையாகவோ நிறையாகவோ பேசுகிறோம். எனக்கு ஒரு பெரிய லக்கு, அதிர்ஷ்டம் நடந்துருக்கு. நான் உயிரோட இருக்கும்போதே என் எழுத்து குறித்து மற்றவங்க பேசணும் நான் கேட்டிருக்கேன். ரெண்டாயிரத்தி ஆறில் என் முதல் சிறுகதை வந்து அதில் வேல்கிழனை சொன்னார். சொன்னப்பல ஒரு சின்ன சர்ஜரி, அது சொல்லலாமா வேணாமான்னு தெரில, எனக்கு நடந்தது. அதுலேருந்து மீண்டு வரத்துக்காக நான் போராடிட்டு தான் சொல்ல முடியாது. பெரிய வழியெல்லாம் அதுக்கு தரலை. சில ரகசிய அவமானங்கள் அந்த மாதிரி நடந்தது. அந்த சமயம்தான் லாந்தர் என்னை தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க, உசம் 2 வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம், உங்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு. எனக்கு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு ஸ்டேஜில் இருந்தப்போ தான் அவங்க அந்த ஃபோன் கால் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அது இல்லாமல் அவங்க டாக்டரோட மேரேஜ், இப்போ போன வாரம் அவங்க தந்தை இழப்பு, இதெல்லாம் மீறியும் என்ன கொண்டாடணும்னு நினச்சேன். அந்த மனசு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு. வந்து தான் இதை பொதுவாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன்.
எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சின்னதாக பெருசாக ஒரு சம்பளத்துக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். நான் 6 வருஷம் ஆனந்தகுடலில் சப் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சப் எடிட்டர்னா ப்ரூஃப் பார்க்கறது, ஒரு பெரிய ஆர்டிக்கலை சின்னதாக சுருக்கிறது. தமிழ் இண்டில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷமாக எந்த வருமானமும் இல்லை. நான் இந்த வருஷம் 2 புக்கு கொண்டு வர ஆரம்பிச்சு. இந்த வருஷம் எனக்கு சர்ஜரி நடந்துச்சு, அது சம்மந்தமாக ஆஸ்பத்திரி கதைகள்னு ஒரு தொகுப்பும் இன்னொரு நாவல் கொண்டு வர இருந்தது. போன மாதம் தான் அதை முடிவெடுத்தேன், ரெண்டு பேர் கொண்டு வர வேணாம் அப்படின்ட்டு. தொடர்ந்து எழுதுறதுக்கான வேலையை இப்போ இந்த 30,000 மறுபடியும் செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நான் ஏன் எழுத வேணாம்னு முடிவெடுத்தேன் அப்படின்னா, இந்த நெகட்டிவிட்டி இருண்மை எல்லாருக்கும் இருக்கலாம், செய்யலாம். பட் அது எழுத்தாளன் வெளிப்படுத்தும் போது நான் கான்சியஸாக வெளிப்படுத்துறேன்லாம் தெரியாது. பட் நான் எப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையில் வேற ஒரு கேரக்டருக்கு நடந்த நிகழ்வாக எழுதுனது வந்து போன வருஷம் எனக்கே நடந்தது. நான் லாஸ்ட் வீக் ஒரு மேரேஜில் வந்து அமிர்தம் சூர்யா பார்த்து பேசும்போது கேட்டேன், இப்படி வேற ஏதோ ரைட்டருக்கு இப்படி நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் எழுதுறது அவன் லைஃப்லேயே இப்படி நடந்திருக்கா அப்படின்ட்டு. எனக்கு தெரியல பஸ் அப்படின்ட்டு. இன்னொரு சம்பவம் எனக்கு இந்த வருஷம் அதே மாதிரி நடந்தது. இன்னும் நம்ம எழுதுறது நமக்கே நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நான் எழுதின மேக்சிமம் கதைகள் கதிரவன் சொன்னது நான் ஜாலியான கதை இதெல்லாம் நான் படித்தேன் அப்படின்ட்டு. ஜாலிங்கெல்லாம் ரொம்ப ரேர், அபூர்வம். என்னை மீறி எனக்கே தெரியாமல் தப்பாக வந்து கதையாக கூட இருக்கலாம். அகில பேசும்போது சொன்னாங்க பைத்தியம்னு ஒரு ஆள் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு பெரிய ரீசன்லாம் ஒன்று கிடையாது. நான் பிறந்த வளர்ந்து எல்லாம் நாகப்பட்டினம், 10-15 கிலோமீட்டருக்கு அந்த வேளாங்கண்ணி, 7 கிலோமீட்டருக்கு அந்த நாகூர். பெரும்பாலும் வேளாங்கண்ணி நாகூர்லாம் மலைநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து வேண்டிக்கை விட்டு விட்டு விடுவாங்க. ஸோ நான் பிறந்ததுலேருந்து என் வீட்டு வாசலை கிராஸ் பண்ணிட்டு போகிற நிறைய பைத்தியங்களை பார்த்துருக்கேன். நிர்வாணமாக நிறைய ராத்திரிகள்லாம், மழை பெய்கிற ராத்திரிகள்லாம் நிர்வாணம், உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு பைத்தியம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே பண்ண முடியாது. நான் கொஞ்ச காலம் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தேன் இங்கே வரத்துக்கு முன்னாடி. என் பெட்டிக்கடைக்கு 1 ஜனவரி ஆனால் ஞாபகம் இருக்குது. என்னோடய கனா பேச்சுங்கிற கட்டுறதொப்பில் அதை பற்றி நான் எழுதியிருப்பேன். 1 ஜனவரி அன்னைக்கு என் பெட்டிக்கடைக்கு வந்த ஒரு பைத்தியம் அதோடய மொழியில் வந்து கை நீட்டி கேட்டுச்சு. என்ன கேட்குதுன்னு தெரில. அப்புறம் சுட்டி காட்டின இடத்துல பீடி தான் இருந்துச்சு. ஒரு பாக்கெட் பீடி எடுத்து வச்சேன், பிரித்து 3 பீடி மட்டும் எடுத்துகிட்டு. அது எங்கே அந்த பைத்தியம்னா ஆண் பைத்தியம் தான். அவர் எங்கே வச்சுருந்தாருன்னு தெரில. ஒரு எலுமிச்சு பழத்தை தூக்கி என்னை இதில் வச்சுட்டு போனார். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய புத்தாண்டு வாழ்த்த நான் நினைக்கிறேன். இப்படி இவங்களோட தான் இருந்து நான் பார்த்து இருந்ததுனால கூட நான் அதை எழுத ஆரம்பிச்சிருக்கலாம். நான் எழுத வந்த காலகட்டத்தில் பார்த்துருச்சிருந்தாலே செந்தில்குமார் இவங்கெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க வந்து அதிகம் தொடாத சப்ஜெக்டாக எழுதணுமே அப்படிங்கிறப்ப தான் நான் இதை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்தேன். என்னோடய முழு பேர் வந்து கணேஷ்குமார் தான். அதில் வந்து இசு படமொழியெலாம் இருந்ததுனால அதை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ தான், 2000 அப்புறம் தான் கணேசகுமார்னு ஆனது. அதுக்கு முன்னாடி வேல் கணேசன் மாதிரி கே கணேஷ் தான். இப்போவா போவா, அதனால தான் அந்த பைத்தியூசி கதைகள்லாம் எழுதுனது. அதே மாதிரி விளிம்பு நிலை மனிதர்கள் நிறைய பேர் ஒதுக்கி வச்சு சில விஷயங்கள்லாம் அப்போ சொல்லாமே இருந்தாங்க. ஏன் நம்ம சொல்லக்கூடாது? ஏன்னா அந்த ரகசியங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓரணி சேர்க்கைகள் மனிதர்களோட இன்னொரு பக்கம் தேர்ந்தெடுத்தது, அது எல்லாமே அந்த ரகசியத்தை வந்து சொல்லலாமே, எழுத்துல சொல்லலாமே அப்படின்ட்டு எழுத ஆரம்பிச்சது தான். நாவல் வந்து சொர்க்கபுரம் யாரும் பேசலை. கிட்டத்தட்ட நான் என்னை வந்து முதல்ல லாந்தர் என்னை தொடர்பு கொண்ட போதே ஒரு மினி இன்டர்வியூ மாதிரி கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயே கேள்வி கேட்டிருந்தாங்க. அது நேர்காணல் மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயே இருந்தது நீங்கள் ஏன் எழுத வந்தீங்க, எழுதுனது சாதிச்சிட்டிங்களா அப்படிலாம். ஏன் எழுத வந்தெல்லாம் எழுத்துதான் என்ன தேர்ந்தெடுத்தது, நான் எழுதலாம் தேர்ந்தெடுக்கல. என்ன சொல்கிறது, ஒரு டைரி குறிப்பு மாதிரி தான் எல்லாமே ஆரம்பிச்சது. அது இங்கே கொண்டு வந்து நினைத்திருக்கு. தமிழ்நாட்டில் எழுத்தாளனாக வாழ முற்படுவது அபாயகரமானதுன்னு புதுமைப்பித்தன் சொல்லியிருக்காரு. ஒரு எழுத்தாளன் கடைசியாக விட்டு செல்வது சில வெற்றி பேப்பர்களும் கொஞ்சம் கண்ணை தொழிலும் அப்படின்னு ஆற்றூர் ரவிவர்மா சொல்லியிருக்காரு. இதில் என்னோட முன்னோர்கள் சொன்னது. அது அப்போவே படிச்சிருந்தா நான் எழுத வந்திருக்க மாட்டேன் என்னமோ.
எடுத்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துதான். இப்போ இந்த கரகோஷம் கொண்டாடுறது எல்லாமே புதுசு புதுசாக மனிதர்களை சம்பாதிச்சு இப்போ நிறைய பேர் நான் முதல் முறையாக பார்க்குறேன் இங்கே. அது நல்ல விஷயம்தான். ஆனால் காசு இவ்வளவு சொல்லப்போனால் டிகிரி, நான் டிகிரி கூட கிடையாது. என் விகடன் கூப்பிட்டு வேலை கொடுத்து வந்து நல்லா எழுதுற அப்படின்ட்டான். பாலோராவோட மாமலைன்னு ஒரு புக்கு தடாகம் பப்ளிகேஷனில் வந்தது. அதுக்கு அவங்க வந்து சிறந்த பதிப்பக வெளியீடுன்னு சொல்லி விகடன்களுக்கு கொடுத்துருந்தாங்க 2010. நான் 2011 இங்கே வந்துட்டேன், வேலை தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன். 2012 விகடன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப அவங்க வேறு எந்த தகுதியும் பார்க்கல, சரி நீ எழுதுறீங்களா அப்படின்ட்டு வேலை கொடுத்தாங்க. எழுத்து தான் வேலை கொடுத்துச்சு. ஆனால் இந்த தடவை என் ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு லாந்தர் தான் பணம் கொடுத்தாங்க. நான் அந்த நெகட்டிவிட்டி எனக்கு கண்டினியூ ஆகிடும் பயந்து தான் இந்த வருஷம் நான் எழுத வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஏன்னா இங்கே வந்து மேடையில் உட்காந்தோன்னு என் பார்வை வந்து ஓடாத கடிகாரத்து மூலம் ரொம்ப நேரம் இருந்துச்சு. அதே தப்பு, உங்கள் சந்தோஷ முகத்தை பார்த்தோன்னா ரிலாக்ஸ் ஆகிருக்கும். மூணு வேளை சாப்பாடு எனக்கு நல்லா கிடச்சிருந்துச்சு, நான் இன்னும் நல்லா எழுதியிருப்பேன்னு பிரபஞ்சன் ஒரு மேடையில் சொன்னார். தாண்டி வரணும். பித்து நாவலுக்கு முதல் விமர்சனம் இப்போ இது வரைக்கும் யாரும் புக்கு, ஏன்னா ஜீரோ டேயில் தான் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணலை, அந்த புக்கு பெரிய அளவில் எழுத கொண்டு போகல. சர்ஜரி இது ஆப்ரேஷன் அப்படி நான் ஹாஸ்பிட்டலில் அடைஞ்சிட்டு இருந்தால அதை பற்றி பேசவே இல்லை. பிரமாதமாக பேசினாங்க நாவல் குறித்து. கதிரவன் சார் காயத்ரி பற்றி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். உண்மையிலே அந்த கதை எழுதுறப்ப கண்ணுக்கு நிலவுன்னு படம் வந்துச்சு. அதில் வந்து அதில் விஜய் விஜயோட ஹீரோயின் பேர் காயத்ரி. அந்த ஒல்லியாக கண் பெருசாக இருக்குமா, அதை வச்சு அந்த படம் வந்து போய் எழுதின கதைகள்லாம் எழுதியிருந்தேன். அது எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ பேசப்படுது. முதல்ல லாந்தர்ன்ட்டு பேசினப்பான் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் நீங்கள் இந்த விழா நடத்துகிறப்ப என்னோட பங்கு நிச்சயம் இருக்கும் அப்படின்ட்டு. அது நிச்சயம் இருக்கும். நானே என்ன செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்து மீண்டு வர கட்டாயத்தில் இருக்கிற டயத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. மீண்டு வந்திருப்பேன், பெரிய மன நினைவோட தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் என்னை மறுபடியும் எழுதி எழுதுன்னு சொல்கிறீங்க. நிச்சயம் எழுதுவேன், எழுதாமலாம் இருக்க முடியாது. அது எப்படி எழுதாமல் இருக்க முடியும்? அதுதானே உங்களை எல்லாம் என்னட்ட சேர்த்தது. நன்றி, வணக்கம்.